18 வயசு ஆன பிறகு யார் இந்த நாட்டை ஆளணும் அப்படின்றத ஓட்டு போட்டு தேர்வு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பையனுக்கு தகுதி இருக்குன்னா, அப்போ உங்கள் வீட்டில் பைக் வாங்கி தரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய வீக் பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு சொல்லப்போனால், ஒரு பேரண்ட்ஸ் பையனுக்கு பைக் வாங்கி கொடுக்கறதுக்கு யோசிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? கண்டிப்பாக உங்களுக்கு பைக் வாங்கி தருவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எம்டிஎன்ஸ், நான் உங்கள் மோகன். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 22 வயசு பையன் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் பைக் வாங்கி தர சொல்லி கேட்டிருக்கான். அதுக்கு அவங்க வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு நம்மக்கிட்ட பைக் வாங்குறதுக்கு காசு இல்லை, ஸோ ஒரு 1 இயர் கழித்து நான் உனக்கு வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதை ஏற்றுக்க முடியாத அந்த பையன் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் நீங்கள் பைக் வாங்கித்தர சொல்லி கேட்டிருக்கீங்க, பட் பேரண்ட்ஸ் வாங்கித்தர மாட்டுறாங்க அப்படின்னா, உங்கள் பேரண்ட்ஸை எப்படி கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் பைக் வாங்குறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ, உண்மையாக தான் சொல்கிறியா, தெளிவாக தான் இருக்கியா அப்படின்ற உங்களுடைய மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நான் சொல்கிறதெல்லாம் சரின்னு பட்டுச்சுன்னா இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கும் உங்கள் பேரண்ட்ஸுக்கும் எந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்கள் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் சரி, இல்லை க்ளோஸராக இல்லைனாலும் சரி, பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தன்னோட பையனுக்கு ஒரு நல்ல லைஃபை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு உங்களுக்கு பெட்டரான லைஃபை கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. எந்த பேரண்ட்ஸுமே தான் பையனை கஷ்டப்படுத்தணும்லாம் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. சொல்லப்போனால், ஒரு பேரண்ட்ஸ் பையனுக்கு பைக் வாங்கி கொடுக்கறதுக்கு யோசிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இப்போ ஒரு பையனுக்கு பைக் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பையன் கண்டிப்பாக காலேஜுக்கோ இல்லை பைக் எங்கேயோ வெளியே எடுத்துகிட்டு போகிறான்னா, ஒன்று ஓவர் ஸ்பீடிங் பண்ணுவான், இல்லை ட்ரிப்பிள் சேர்த்திட்டு போவான், இல்லைனா ஸ்டன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக கட்டாயமாக வந்து ஹெல்மெட் போட மாட்டான். ஸோ இந்த 4 காரணங்களால் விபத்து ஏற்பட்டு அவனுக்கு ஏதாவது காயம்பட்டாலோ இல்லை மரணம் ஏற்பட்டாலோ அது அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஸோ பெற்றவங்களே பைக் வாங்கி கொடுத்து அந்த பைக்கே அவன் வாழ்க்கையை அழிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வாங்கி தரத்துக்கு யோசிக்கிறாங்க. அப்போ உங்கள் வீட்டில் பைக் வாங்கி தரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அதாவது, நீங்கள் வாங்கி கொடுக்க போகிற பைக் என்னுடைய லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுமே ஒழிய அது ஒரு வகையிலும் என்னை கெடுக்காது அப்படின்ற மாதிரி நீங்கள் ப்ரூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பைக் வாங்கி தருவாங்க. அண்ட் ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும், 18 வயசு ஆன பிறகு யார் இந்த நாட்டை ஆளணும் அப்படின்றத ஓட்டு போட்டு தேர்வு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பையனுக்கு தகுதி இருக்குன்னா, அப்போ அந்த பையனுக்கு பைக் வாங்குறதுக்கும் அந்த பைக்கை ஓட்டுறதுக்கும் தகுதி இருக்குது தான். அதை நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த அளவுக்கு உங்ககிட்ட மெச்சூரிட்டி இருக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பையன் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இப்படி கேட்குறான்னு வச்சுக்கோங்க. அதாவது, அப்பா எனக்கு 18 வயசு மேலே ஆயிடுச்சு, என்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, இப்போ நான் வந்து பார்ட் டைமில் வேலை செஞ்சு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு நான் பைக் வாங்கலான்னு இருக்கேன், இல்லை நீங்கள் எனக்கு பைக்கை வாங்கி கொடுங்க, நான் அந்த பைக்குக்கு பெட்ரோல் போட்டுக்கிறது, சர்வீஸ் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் நான் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணி நான் அந்த பைக்கை பார்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மெச்சூரிட்டியாக ஒரு பையன் போய் கேட்குறான் அப்படின்னு வச்சுக்குவோம். பட் இதுவே ஒரு பையன் போய் அவங்க அப்பா கிட்ட, ஆம்ஃபா என் ஃப்ரெண்டு பைக் வாங்கிட்டான்ஃபா, நீ எனக்கும் பைக் வாங்கி கொடுப்பா, அவங்க அப்பா மட்டும் பைக் வாங்கி தர்றாரு, நீ எல்லாம் வேஸ்ட்டு பா, நீ எல்லாம் ஒரு அப்பாவே இல்லை இப்படின்னு சைல்டிஷாக பிஹேவ் பண்ணி ஒரு பையன் போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பைக் கேட்டால் வாங்கி தருவாங்களா? எந்த பேரண்ட்ஸ் தான் ஒரு குழந்தைக்கு பைக் வாங்கி தருவாங்க? கண்டிப்பாக வாங்கி தர மாட்டாங்க. ஸோ இதுவே நீங்கள் கொஞ்சம் மெச்சூர்டாக ஆக்ட் பண்ணி இருக்கிற அந்த ஃப்ரீ டைமை யூட்டிலைஸ் பண்ணி அதில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி அதில் கொஞ்சம் காசை ஏர்ன் பண்ணி உங்களுடைய பேஷனான பைக்கை நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு பைக் வாங்கி தர ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம பசங்ககிட்ட இருக்கிற ஒரு மென்டாலிட்டி என்ன தெரியுமா, இப்போ நாம் சரியாக படிக்கலன்னா நல்லா படிக்கிற பையன் கூட கம்பேர் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பசங்க என்ன பண்ணுவானுங்க, பாரு அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, நீ என்ன எனக்கு பண்ணுறேன், பாரு அந்த பையனுக்கு அவங்க அப்பா பைக் வாங்கி கொடுத்துருக்காரு ஆனால் நீ எனக்கு வாங்கி தரியா அப்படின்னு நாம் மட்டும் பேரண்ட்ஸை கம்பேர் பண்ணலாமா? ஸோ நம்மளை யாருக்கூடையும் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்களுமே எந்த பேரண்ட்ஸையுமே கம்பேர் பண்ணக்கூடாது. இப்போ உங்ககிட்ட வந்து மழையில் நினையாத அளவுக்கு உங்ககிட்ட ஒரு வீடு இருக்குது, நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியுது ஒரு வீட்டில் அப்படின்னா, அது கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இங்கே இருக்காங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் சந்தோஷமாகவோ ஜாலியாகவோ இருந்துட்டு போயிருங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு பைக் பிடிச்சிருக்கு அப்படின்னா முயற்சி பண்ணுங்கள். அந்த பைக் வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்கள் சைட்லேருந்து என்ன பண்ண முடியுமோ அதை முயற்சி பண்ணுங்கள். ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அடையணும்ன்ட்டு நீங்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸே சேர்ந்து அதுக்கான வழியை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். இப்போ இருக்கிற பசங்களுடைய மென்டாலிட்டி எப்படி மாறிடுச்சுன்னா, ஒரு பையன் சூப்பர் பைக் வாங்கிட்டான்னா அவன் லைஃப்பில் அச்சீவ் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி மாறிட்டுருக்கு. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடிலாம் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக எப்படி பார்க்கப்பட்டுச்சுன்னா, ஒரு பையன் அவங்க அம்மா அப்பாவுக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்டி கொடுத்தான்னா அதுதான் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கப்பட்டுச்சு. பட் இப்போ அது என்னன்னா, ஒரு பையன் பைக் வாங்கி அவன் லடாக் போயிட்டான்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக வந்து மாற்றிட்டாங்க. இப்போ நான் வந்து பைக் வாங்குறது தப்பு, அதில் லாங் ரைட்ஸ் போகிறதெல்லாம் தப்பு அப்படின்லாம் சொல்ல வரலை. ஒரே விஷயம் தான் சொல்ல வரேன். இப்போ நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், அவங்க அப்பா அம்மாவால் ஒரு பைக்கை வாங்கி தர முடியாது உண்மையிலேயே, ஆனால் அந்த பையன் அவங்களுடைய வீக் பாயிண்ட்டை புரிஞ்சிக்கிட்டு அந்த வீக் பாயிண்ட்லேயே அடித்து அடித்து எப்படியாவது அவங்கள பைக் வாங்கி தர வச்சுருவான். ஸோ பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, என்னடா பையன் இவ்வளோ கஷ்டப்படுறானேன்ட்டு கடனை வாங்கியாச்சும் பைக் வாங்கி கொடுத்துட்றாங்க. இன்றைக்கி நான் எத்தனையோ பேர் நான் கண்ணால் பார்த்துருக்கேன், அவங்களால கண்டிப்பாக பைக் வாங்கி தர முடியாது ஆனால் கடன் வாங்கி பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு எங்கள் வீட்டிலே நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ ஒரு பையன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாக்கிட்ட அடம் பிடிச்சி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அடம் பிடிச்சி KTM பைக் வாங்கிட்டான்.
அந்த பைக்கை வாங்கிட்டு ஒரு ஒரு வருஷம் கூட ஆனாலும் வச்சுக்க முடியல, ஏன்னா அதுக்கு பெட்ரோல் போட முடியல, அதுக்கு சர்வீஸ் பண்ண முடியல. ஸோ பெட்ரோலுக்கும் சர்வீஸுக்குமே வந்து அவங்க அம்மாக்கிட்டே போய் கேட்டுக்கிறது இல்லை அவங்க அப்பா கிட்டே போய் கேட்குறது இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களாலையும் முடியல. அவங்களால காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியுமா, வீட்டை ரன் பண்ண முடியுமா, இல்லை அந்த கேடிஎம் பைக் கொடுக்குற அந்த 25 கிலோமீட்டர் மைலேஜுக்கு பெட்ரோல் போட முடியுமா, இல்லை அது ஒரு முறை சர்வீஸ் விட்டுட்டு வந்தால் 3000 ரூபா 4000 ரூபா ஆகுமே அதை கொடுக்க முடியுமா? ஸோ இதனால் அந்த பையன் என்ன பண்ணிட்டான்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 மாதத்துலேயே அந்த பைக்கை விற்றுட்டாங்க ஓஎல்எக்ஸில். நீங்கள் போய் இப்போ ஓஎல்எக்ஸில் செக் பண்ணி பாருங்கள், எத்தனை கேடிஎம் ஆர்சி பைக்ஸ் டியூக் பைக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஹேண்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் ஒரு 75% ஆஃப் த பைக் பார்த்தீங்கன்னா இந்த காரணத்தால் தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு பைக் தேவைப்படுது அப்படின்னா உங்களால் அதை மெயின்டைன் பண்ண முடியுமா பாருங்கள், அதுக்கு பெட்ரோல் போட முடியுமான்னு பாருங்கள். அதுக்கு நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டே நீங்கள் திருப்பி போய் நிற்பீங்க அப்படின்னா தயவுசெய்து பைக்கை வாங்காதீங்க. அது மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற ஒரு சில பசங்க பார்த்தீங்கன்னா பைக்கில் வீலி பண்ணுறது, ஸ்டண்ட் பண்ணுறது, ஸ்பீடாக ஓட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அண்ட் இந்த மாதிரி விஷயம்லாம் அந்த பசங்க பண்ணுறதுக்கான ஒரு சில காரணங்களாக நான் என்ன பார்க்குறேன்னா, அந்த பைக் வந்து அவங்க வாங்கினதாக இருக்காது, அவங்க அப்பாவோ இல்லை அம்மாவோ வாங்கி கொடுத்ததாக இருக்கும். ஸோ அந்த காசு எங்கேருந்து வந்தது, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது அப்படின்றது அவனுக்கு தெரியல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கதை சொல்கிறேன், எவரெஸ்டோடைய உச்சிக்கு கீழேருந்து ஒருத்தன் கஷ்டப்பட்டு நடந்து போய் அந்த உச்சியை அடையிறான், ஆனால் இன்னொருத்தன் ஹெலிகாப்டர்லேருந்து வந்து அந்த உச்சியில் இறங்கிடுறான்னா ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? ஹெலிகாப்டர்லேருந்து வந்து இறங்கினவனுக்கு அந்த உச்சியோடைய அந்த அழகு வந்து அவனுக்கு தெரியாது, நம்மளுடைய எவ்வளோ உயரத்தில் இருக்கும் அந்த உயரத்துடைய கஷ்டம் என்ன அப்படின்றது அந்த ஹெலிகாப்டரில் வந்தவனுக்கு தெரியாது. ஆனால் இதுவே கஷ்டப்பட்டு கீழேருந்து மேலே ஏறி வந்து அந்த எவரெஸ்ட் மேலே நின்னா பார்த்தீங்களா, அவனுக்கு மட்டும்தான் அந்த உயரத்தோட ஒரு அளவு, அந்த உயரத்துடைய ஒரு அழகு, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதே மாதிரி தான் உங்கள் அப்பாவோ அம்மாவோ உங்களுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தாங்கன்னா அதோட கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் இதுவே நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு பைக்கை வாங்கி பாருங்கள், அந்த பைக்கில் ஒரு சின்ன கீறல் விழுந்தால் கூட உங்களுக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? ஸோ அந்த கஷ்டம் தெரியாதனால தான் நீங்கள் நிறைய பேர் வீலிங் பண்ணுறாங்க, நிறைய பேர் டயரை பேர்ன் அவுட் பண்ணுறது, ஸ்டாப்பி பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு டீனேஜில் இருக்கீங்க, யங்ஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா பைக் மட்டுமே வாழ்க்கை கிடையாது, பைக் உங்கள் பேஷனாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுங்கள், பைக் வந்து என் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுங்கள். அண்ட் பைக்குக்கு நீங்கள் பைக்கை ஒரு பேஷனாக நினைக்கிறீங்களே, அந்த பேஷனுக்காக உங்கள் சைட்லேருந்து சில எஃபர்ட்ஸை கொடுங்க. ஸோ நீங்கள் பார்ட் டைமாக ஜாப் பண்ணுறதோ இல்லை ஏதாவது ஒரு வழியில் வந்து நீங்கள் கொஞ்சம் மணியை வந்து ஏர்ன் பண்ணி உங்கள் வீட்டில் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக பையன் வந்து ஒரு பைக்குக்காக இவ்வளோ கஷ்டப்படுறான், இவ்வளோ பேஷனேட்டாக இருக்கான் அப்படின்றதுக்காகவாவது பைக்கை வாங்கி கொடுப்பாங்க. சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், ப்ரோ அது எப்படி ப்ரோ பார்ட் டைம்லாம் வேலை செஞ்சு அதில் கிடைக்கிற அந்த கொஞ்சம் காசை வச்சு எப்படி ப்ரோ சேர்த்து வச்சு பைக் வாங்குறது அப்படின்னு? கண்டிப்பாக முடியும், ஏன்னா நானே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு தான் நான் R5 version 3 ஏ வாங்கினேன். ஸோ நான் எப்படி காசை சேவ் பண்ணேன், எந்த இடத்துல சேவ் பண்ணேன் அப்படின்றதுக்கான வீடியோ ஏற்கனவே இருக்குது, அந்த வீடியோக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்ட் ஸ்க்ரீன் கார்ட்லையும் கொடுக்குறேன். ஸோ போய் பாருங்கள், உங்களுக்கு அந்த மெத்தட் ஓகேவாக இருந்ததுன்னா நீங்களும் அதே மெத்தட் யூஸ் பண்ணி காசை சேவ் பண்ணி பைக் வாங்குங்க. உங்களுடைய கனவு பைக்கை வாங்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ போட்டதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, பல யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பைக்கை பற்றி ஒரு தப்பான புரிதல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து என்னுடைய புரிதல் என்னவோ, அதாவது எனக்கு இதை பற்றி என்ன தோணுதோ அதை நான் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நான் சொன்னது சரின்னு பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். தப்புன்னு பட்டுச்சுன்னா நீங்கள் அதுக்கு மாற்றுக்கிறதா என்ன சொல்ல வரீங்களோ அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது சரின்னு பட்டுச்சுன்னா நானும் அதை பின் பண்ணி விடுறேன். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம எம்டிஎன்ஸ் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கர்மாவை எதிர்பார்க்காம உதவி செய்யுங்க, மற்ற எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் கர்மாவை எதிர்பார்த்து செய்யுங்க. லவ் யூ எம்டிஎன்ஸ், நன்றி.